ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம் நம்பா. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சில்லா சில்லா இந்த சாங்க்கான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. துணிவு படத்தோட நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சேனலில் போட போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த சிங்கிளை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அனிருத்தோட வாய்ஸில் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான். ஸோ இப்போ நம்ம ஃபேன்ஸுங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்விட்டரில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் நிறைய போஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் சில்லா சில்லா இந்த சாங்கோட இமேஜஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மெத்தடாக ஒரு இமேஜ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய அந்த பேங்க் ராபரி சம்மந்தப்பட்ட ஒரு இமேஜ் அதில் நம்ம அஜித் சார் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸுங்களே ப்ரொமோஷன், அண்ட் வந்து பார்த்தா ஃபேன்ஸுங்களே நிறைய இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்மளுக்காக டீம்ஸ்லேருந்து வந்து பார்த்தா கூடியவர்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நியூஸஸ் வந்து இருந்துக்கு. ஸோ இன்றைக்கி இந்த படத்தோட அப்டேட் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லி நியூஸஸ் ஒன்று கிடச்சிருக்கு, சரிங்களா? அது போனி கபூர் அவங்க சைட்லேருந்து வந்த பிறகு தான் நம்மளுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் உண்மைன்னு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 99% உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ராம்பாலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்யூட் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ நம்ம நேற்றுக்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் டீம் சைடு அந்த ஒரு அப்டேட் வரல. ஸோ இன்றைக்கி வர அதிகமாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஏன்னா மற்ற ஷூட்டிங் வந்து ராப்பிட் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட டப்பிங் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சாங்கோட ஷூட்டிங் வந்து பார்த்தா முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? டீம் சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் கண்டிப்பாக டீம் சைட்லேருந்து கொடுப்பாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தலாஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாம் முடிச்சுட்டு பைக் ரைடு ஒன்று போக போகிறாரு அப்படின்னு சொல்லி நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ என்ன கொடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வாரிசு எஸ் துணிவு ரெண்டுமே கிளாஷ் ஆக போச்சுங்களா? ஸோ ரெஜெண்ட் இந்த படத்தை வந்து டேட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்கள வந்து நிறைய ஸ்கீன் தான் பிடிப்பாங்க துணிவு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க வாங்கியிருக்கனால நிறைய ஸ்கீன் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மூவி எப்படி பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த அஜித் அந்த விஜய் ரெண்டு பேரும் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே நேரத்தில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஏன்னா ஜில்லா வீரம் ஸோ அந்த அதுக்கடுத்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கிளாஷ் விடுறாங்க. ஸோ இந்த கிளாஷ் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி ஃபேன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்காக துணிவு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் கூடியவர்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ வாரிசுலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக துணிவுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒரு தரமான ஒரு சிங்கிளாக கொடுப்பாங்க, சரிங்களா? மேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த சிங்கிளுக்கு எவ்வளோ வெயிட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கவர்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு கான்சல் சந்திப்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.